தலைவர் மனதை தொண்டர்களும் தொண்டர்களின் உள்ளத்தை தலைவரும் இயக்கம் காத்திட கலைஞரின் உடன்பிறப்பு கடிதங்கள் துணை நின்றன. அதிமுக ஆட்சியில் நெருக்கடிகளை சந்தித்து நிமிர்ந்து நின்று ஆட்சியாளர்களுக்கு சவால் விட்டது முரசொலி. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்தில் கூண்டு கொண்டு வரப்பட்டு அதில் நிறுத்தப்பட்டார் முரசொலி ஆசிரியர் செல்வம் அவர்கள். கூண்டு கண்டேன், குதூகலம் கொண்டேன் என்று அந்த நெருக்கடியையும் வரவேற்று எழுதி வாகை சூடினார் கலைஞர். பவழ விழா கண்டு முத்து விழாவை கடந்து நூற்றாண்டை நோக்கி வெற்றிகரமாக பயணிக்கும் கழகத்தின் போர்வால் முரசொலி காலத்திற்கேற்ற தொழில்நுட்பங்களை கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்வதில் முதன்மையான இதழாகும். அச்சுக்கோக்கும் முறையில் இருந்து கணினி தட்டச்சுக்கு முதலில் மாறிய இயக்க இதழ் முரசொலிதான். புதிய முயற்சிகளை வெற்றிகரமாக செயல்படுத்தும் முரசொலி இணையதளம் வாயிலாக லட்சக்கணக்கான கழக தொண்டர்களின் கைகளில் தவழ்கிறது. அதன் தொடர்ச்சியாக முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டில் அவரது நினைவு போற்றும் வகையில் முரசொலிக்கான புதிய செயலி அறிமுகப்படுத்தப்படுகிறது. படிப்பதற்கு எளிதாக, பாதுகாப்பதற்கு வசதியாக, பகிர்வதற்கு துணையாக அமைந்துள்ள முரசொலி செயலியை கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞரின் மூத்த பிள்ளையின் வளர்ச்சியில் எப்போதும் அக்கறை செலுத்தும் கலைஞரின் கொள்கை பிள்ளை அவர்களின் கரங்களால் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது முரசொலி. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. முரசொலி நாள்களுக்கான புதுப்பொலிவுடன் கூடிய இணையத்தையும் செயலியையும் தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினையும் உரித்தாக்குகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 5வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இன்று அமைதி பேரணி நடைபெற்றது திமுக தலைமையில். தற்பொழுது அதனைத் தொடர்ந்து முரசொலியின் புதிய செயலியில் முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். முரசொலி வளாகத்தில் உள்ள கலைஞர் சிலைக்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்திய பிறகு முரசொலியின் புதிய செயலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்தில் உள்ள சென்னை காமராஜர் சாலையில் உள்ள கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கலைஞரின் உயிராக பார்க்கப்பட்ட முரசொலியின் புதிய செயலி தற்பொழுது முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.